ஐவன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்துருக்கேன் நான். இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஃபுல்லாக பார்க்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு புது அட்டம்ப்ட், புது ட்ரை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நானே என்னை பார்த்ததில்லை நான் இது வரைக்கும். ஸோ ஒரு ஒரு புது ஐடியா ஒன்று பண்ணியிருக்கோம், அது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கேன், இன்னும் ஃபுல்லாக பார்க்கணும். இது வரைக்கும் ஹாப்பி, இன்னும் பார்க்கணும். இது ஒரு சமூக அக்கறை உள்ள படம் சொல்லி ராஜா வந்து அவரோட பேட்டியில். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து நீ படம் ரிலீஸ் ஆகிருக்கீங்க. இது வரைக்கும் வந்து நிறைய நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை படத்தில் சொல்லியிருக்கோம். இந்த படத்தில் என்னென்னா, நம்ம உணராத சில பிரச்சனைகள், நம்ம வேறு வழி இல்லாமல் கடந்து போகிற பிரச்சனைகள், சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், லைஃப்பில் இதோடய வாழ்ந்துருவோமே நினைக்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்தில் வந்து மோகன் ராஜா சார் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு உழைக்கிறவங்க எல்லாருக்குமான நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற முயற்சி தான் இந்த வேலைக்காரன். டெஃபினட்டாக ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாரும், அதுவும் ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாராலையும் இந்த படத்தை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேனா சொல்லிடுவேன் நான். எனக்கு இருக்க ஒரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னதான், எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்த விஷயங்களை தான் இந்த படத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். கவனிக்கப்படாத சில விஷயங்களையும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலிடேஸ் வரும்போது அண்ட் முக்கியமாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த படம் பார்த்தா இதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணுன்றது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக அது ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களோட படத்தோட ஆமாம் ஓகே, அது கம்ப்ளீட்டாக இன்னொரு ஜானர். ஸோ சக்கப்போடு போடுறாஜா டீம் அண்ட் சந்தானமண்ணா அண்ட் சிம்பு சார் அவரோட மியூசிக் அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னோடய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு படமும் சூப்பராக ஓடனா ரொம்ப சந்தோஷம். அது எங்களுக்கும் சந்தோஷம் அண்ட் சினிமாவுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் அது.